हाय फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்லாட் மில்னு ஒரு டூல் பாத்துருக்கு. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கு அப்படினா நம்ம வந்து அந்த ஸ்லாட் மில்ன்ற டூல் பாத்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். அது எப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்லாட் ஒன்னு வரையிங்க. அதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் மில் டூல் பாத், அதுல வந்து சர்க்கிள் டூல் பாத். இதுல வந்து ஸ்லாட் மில்னு கீழ இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே. அப்புறம் செயின் வந்து நீங்கள் எந்த ஸ்லாட்டோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன டூலோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 16 mm இன்சர்ட் கட்டர் எடுத்துக்கிறேன். கார்னர் ரேடியஸ் 0.8 ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். அடுத்து கட் பேராமீட்டரில் இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். இதில் ஸ்டாக் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 0 கொடுத்துக்கோங்க. 0 0. அடுத்து நீங்கள் ரஃப்ல இங்கே ரஃப் அண்ட் ஃபினிஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து என்ட்ரி வந்து ரேம்பிங்கில் இறங்கணும்னா நீங்கள் இங்கே 3 degree கொடுத்துக்கலாம். இறங்கும் போது உங்களுக்கு வந்து கட்டர் வந்து லோட் ஆகாது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து ரஃபிங்கில் ஸ்டெப் ஓவர் நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். இங்கே 70% இல்லை 50% இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பாஸ் ஒரு பாஸ் வேணும், 0.5 ஸ்டாக்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீப் டூல் டவுன் கொடுத்துக்கோங்க. டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ எடுக்க போறீங்கன்னா 1 mm 1 mm எடுக்க போறோம்னா 1 mm கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்கின் பேராமீட்டர் இதில் எல்லாம் அப்சல்யூட் வச்சுக்கலாம். ஃபீல்டு பிளேன் வந்து 3 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டெப்த் வேணும் அது இங்கே கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 20 mm எடுக்கிறேன்னு இங்கே -20 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இது ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஓடும். இது இது வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் மாதிரியே எடுக்கும். ரைட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ்ல ஓடும். இப்போ ஓடுனா கிளாக் வைஸ்ல ஓடும். இந்த டூல் பாத் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லாட் இந்த மாதிரிலாம் யூஸ் போடணும் அப்படின்னா ஸ்டாக் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு 50 mm வச்சுக்கலாம் டெப்த்து. ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லாட் ஃபார்ம் ஆகும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லாட் அடிக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஒரு டூல் பார்த்து இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.